திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அறுபது அடி உயரத்தில் பதினோரு முகங்களுடன் செதுக்கப்பட்டுள்ள விஸ்வரூப மகாவிஷ்ணு சிலை பெங்களூருவுக்கு அனுப்பப்பட உள்ளது பெங்களூருவை சேர்ந்த ஓய்வு பெற்ற மருத்துவர் சதானந்தா என்பவர் கோதண்ட ராமசாமி அறக்கட்டளையை நடத்தி வருகிறார் இவர் பெங்களூருவில் உள்ள ஈஜிபுரா பகுதியில் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பெருமாள் கோயிலில் பிரம்மாண்ட விஷ்ணு சிலையை நிறுவ விரும்பினார் இதனை ஒரே கல்லில் உருவாக்க முடிவு செய்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கொரக்கோட்டை கிராமத்தில் உள்ள ஒரு குஞ்சை சாட்டலைட் உதவி கொண்டு தேர்வு செய்தார் பிறகு மத்திய மாநில அரசுகளின் அனுமதி பெற்று அதிலிருந்து பெரிய கல்லை வெட்டி எடுத்து சிலை அமைக்கும் பணி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு துவங்கப்பட்டது தற்போது அறுபத்தி நான்கு அடி உயரத்தில் முன்னூறு டன் எடையுடன் கூடிய விஷ்ணு சிலை செதுக்கப்பட்டுள்ளது இது இருநூற்று நாற்பது சக்கரங்கள் கொண்ட பிரம்மாண்ட லாரியில் ஏற்றப்பட்டு பெங்களூர் புறப்பட தயார் நிலையில் உள்ளது பெங்களூருக்கு கொண்டு சென்ற பின்னர் சிலைக்கு முழு வடிவம் கொடுக்கப்படும் அதற்கு மேலும் இரண்டு ஆண்டுகள் ஆகும் என அறக்கட்டளை நிர்வாகிகள் கூறியுள்ளனர் இதுபோன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்